குண்டுமணின்னு சொல்லப்படுற இந்த குன்றிமணி விதைகளை சின்ன வயசில் வச்சு விளையாடாத குழந்தைங்களே இல்லைன்னு சொல்லலாம். பல்லாங்குழி, மண் பிள்ளையாரில் முக்கியமாக அந்த கண்ணு வச்சு விளையாடுறதுக்கு இந்த குண்டுமணியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் இதை பார்க்குறதே அதிசயமாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த குன்றிமணியை தான் தங்கம் வெள்ளி நகைகளை அளவிடுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ரெண்டு குன்றிமணி அப்படிங்கிறது 1 கிராம் தங்கத்துக்கு சமம் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசும்போது கூட குண்டுமணி தங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது குறிக்கிறது இந்த குன்றிமணியை தான். இப்போலாம் நகைகள் செய்யும் பொழுது அந்த முத்து மாலை, நெக்லஸ்ஸு, அப்புறம் அந்த சங்கிலி, இதுக்கெல்லாம் இந்த குன்றிமணியை கோர்த்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செடியை முறையாக பயன்படுத்தினா பல மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இந்த குன்றிமணி செடிகளோட இலைய சாறு எடுத்து எண்ணெயோடு கலந்து பூசினா வீக்கம் அதெல்லாம் வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தயாரிக்கப்படுற எண்ணெயை கல்லீரல் நோய், நீரிழிவு நோய், அது மட்டும் இல்லாமல் பல அழகு சாதன பொருட்களுக்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. குன்றிமணி விதைகளும் வெந்தயமும் பொடி பண்ணி நல்லெண்ணெயில் 1 வாரம் ஊற வச்சு தலைக்கு உபயோகப்படுத்தினா முடி நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இந்த குன்றிமணி விதைகள் விஷத்தன்மை உடையவை, அதனால் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த குன்றிமணி விதைகளை தாயத்து பண்ணி போட்டுக்கிட்டால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும்.